உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். முடிந்தது மனு தாக்கல், நகர்ந்தன பிரச்சார பீரங்கிகள். நாடு முழுவதும் உள்ள 222 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 59 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்றது. சபா மாநிலத்தின் புகாயா இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று நடைபெற்று முடிந்தது. காலை 9 மணி தொடங்கி 10 மணி வரையில் 1 மணி நேரம் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. வேட்புமனு தாக்கல் முடிந்த பின்னர் நவம்பர் 18 முன்னிரவு 11:59 வரையில் 14 நாட்களுக்கு வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் ஆதரவாளர்களுடன் பிரச்சார பீரங்கிகளாக தொகுதி வலம் புறப்பட்டனர். இம்முறை கொட்டு மலையில் பல்வேறு இடங்களில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. பெரு மாவட்ட மாநாட்டு மண்டபத்துக்கு தனது குடும்ப உறுப்பினர்களோடு வந்த இடைக்கால பிரதமர் இஸ்மாயில் ஜபர்யாக்கோப் வேட்புமனு தாக்கலை நடத்தினார். தம்புன் தொகுதியில் அன்வார் இப்ராஹிம் தனது ஆதரவாளர்களின் பலத்த கோஷத்தோடு வேட்புமனு தாக்கலை நடத்தினார். அன்வார் வேட்புமனு தாக்கல் நடத்திய சாலை பசார் பாகியாக மாறிப்போனது. திடீர் உணவகங்கள் அமைக்கப்பட்டு உணவு, பலகாரங்கள், தேநீர், காப்பி கடைகள் தோன்றிவிட்டன. பக்கத்தனாரப்பான் சின்னம் தாங்கிய டீ சட்டைகள், நினைவு சின்னங்களும் விற்பனை செய்யப்பட்டு அப்பகுதியே குட்டி பசார் பாகியாக மாறியது. பரிகத்தான் நேஷனல் வேட்பாளர் அகமத் ஃபைசல் அசுமு வேட்புமனு தாக்கல் செய்து முடித்து வெளியே வந்தபோது பக்கத்தனாரப்பான் ஆதரவாளர்கள் அவரை நோக்கி துரோகி என முழங்கி தவளை முழக்கம் செய்தனர். அவர்களை நோக்கி கையை தூக்கி கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் புன்னகைத்தவாறு அமுசு அங்கிருந்து விற்றென கிளம்பினார். பஹாண்டத்தோ தொகுதியில் அகமத் ஜாகித் அமிடி வேட்புமனு தாக்கலை நடத்திய போது வருங்கால பிரதமர் வாழ்க என அவரது ஆதரவாளர்களுள் சிலர் விஷமத்தனமாக கோஷம் எழுப்பினர். பாகோ வேட்புமனு மையத்துக்கு 100 மோட்டார் சைக்கிள்கள் புடைசூழ பரிகத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முகிடின் யாசின் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேசிய முன்னணி சார்பில் ரசாலி இப்ராஹிம், பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் இஸ்கண்டர் ஷா பாகோ தொகுதியில் போட்டியிட மும்முனை போட்டியை பாகோ சந்திக்கிறது. அம்பாங் நகரண்மை கழகத்தில் PKR துணைத்தலைவர் ரவிஜி ரம்லி வேட்புமனு தாக்கல் செய்தார். பண்டார் தூன் ரசாக்கில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த வான் அஜிதா தனது மைக்காட்டை உடன் கொண்டு வர தவறினார். பின்னர் தனது அதிகாரியிடம் ஒப்படைத்திருந்தது நினைவுக்கு வரவே சுமார் 100 மீட்டர் அப்பால் வெளியே நடந்து சென்று தனது மைக்காட்டை வாங்கி கொண்டு மீண்டும் மண்டபத்தின் உள்ளே சென்றார். பத்து தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் செந்துல் உத்தமா தேசிய பள்ளியில் நடைபெற்றது. பாக்கத்தான் சார்பில் பிரபாகரன், தேசிய முன்னணி சார்பில் மாகிகாவின் கோகிலின் பிள்ளை, வாரிசான் கட்சி சார்பில் நாதன், பரிகத்தான் நேஷனல் கூட்டணி சார்பில் அசுஹர் யாயா, கிராக்கான் தானா ஆயிர் கூட்டணி சார்பில் வான் அஸ்லியானா, வழக்கறிஞர் சித்தி காசிம், சுயேட்சை வேட்பாளர்களாக தியான்சுவா, தூ காலான், நூர் ஃபத்திகா சஹாவனா கிளியோ ஆகியோருடன் மேலும் ஒரு சுயேட்சையும் இணைய மொத்தம் 10 போட்டியிடும் தொகுதியாக பத்து தொகுதி அனல் பறக்கிறது. அளவுக்கு அதிகமான வாக்குகள் சிதறும் நிலை ஆரோக்கியமற்ற சூழலை உணர்த்துகிறது. பிரபாகரன், தியான்சுவா இருவரும் முன்னதாக இங்கு காணப்பட்டார்கள். தியான்சுவா இங்கு போட்டியிடுவது அவர் ஒரு சுயநலமி என காட்டுவதாக பிரபாகரன் குறிப்பிட்டார். வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் தியான்சுவா உடனடியாக PKR கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். கில்லானில் பக்கத்தன் சார்பாக வி கணபதி ராவ் வேட்புமனு தாக்கல் செய்தார். வர்த்தகர் தீபக் ஜெய்கிஷன் கில்லான் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட மனு தாக்கல் செய்தார். சுங்கைபுலோவில் தேசிய முன்னணி சார்பில் கைரி ஜமாலுடின், பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் டத்தோ ஆர் ரமணன் வேட்புமனு தாக்கல் செய்தனர். கைரி ரமணனுடன் கிராக்கான் தானா ஆயிர், பரிகத்தான் நேஷனல், PRM வேட்பாளர்களுடன் சுயேட்சை வேட்பாளர் இருவர் என மொத்தம் 7 சுங்கைபுலோ தொகுதியில் போட்டியிடுகின்றனர். கோம்பா சுங்கைபூசு இடைநிலைப் பள்ளி மண்டபத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் பரிகத்தான் நேஷனல் சார்பில் போட்டியிடும் அஸ்மின் அலியும், பக்கத்தான் சார்பில் போட்டியிடும் அமிருடின் ஷாரியும் ஆற தழுவிக்கொண்டனர். கிராக்கான் தான ஆயிர் கூட்டணி சார்பில் கோம்பாக்கில் போட்டியிடும் ஜமாலுடின் முகமது தாகிர் காலை மணி 7:45 மண்டபத்தில் காணப்பட்டார்.
அம்னோ துணைத் தலைவர் முகமது ஆசான் போட்டியிடும் ரிம்பாவ் தொகுதியில் 5 முனை போட்டி உறுதியானது. முகமது ஆசானுடன் பக்கத்தன் ஹராப்பான் சார்பாக ஜுஃப்ரி ஜூஹா, கிராக்கான் தானா ஆகியரைச் சேர்ந்த ரம்லி அவாலுடின், பொரிக்கத்தன் நேசனலைச் சேர்ந்த முகமது நசரி முகமது யூனுஸ், பிஎஸ்எம் கட்சியின் எஸ் தினகரன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மூவார் தொகுதிக்கு மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. மூடா தலைவர் சயத் சாடிக், தேசிய முன்னணி சார்பில் முகமது ஹெல்மி அப்துல் லத்தீப், பொரிக்கத்தன் நேஷனல் சார்பில் அப்துல்லா உசின் வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்பாளர் கட்டணமாக 10,000 வெள்ளியும் பிரச்சார தொகையாக 5,000 வெள்ளியும் என மொத்தம் 15,000 வெள்ளி செலுத்தி வேட்புமனு தாக்கலை செய்தனர். சட்டமன்ற வேட்பாளர்கள் 5,000 வெள்ளியும் பிரச்சார தொகையாக 3,000 வெள்ளியும் என மொத்தம் 8,000 வெள்ளியை செலுத்தினர். 12.5 விழுக்காடு வாக்குகளை பெற முடியாமல் போனால் வேட்பாளர்கள் வைப்பு தொகையை இழக்க நேரிடும். 4,000 வேட்பாளர் விண்ணப்ப பாரங்கள் இம்முறை விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக மலேசிய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இன்றைக்கி வந்து 10 கோனர் ஃபைல், 10 கோனர் ஃபைல், 10 புஞ்சுரு, அதில் நம்ம வந்து 3வது லிஸ்டில் இருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாள் தான். ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் இந்த 4 வருஷத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சால் அவங்க கூடவே இருந்தாங்க. எஸ்பெஷலி கோவிட் டைம்லாம் முக்காவாசி பேர் வந்து இங்கே தண்டிங் பண்ணவங்க வந்து பத்துவுள்ள ஆள் இல்லை, செந்தூரில் பிறந்து வளர்ந்தவங்க இல்லை. ஸோ அவங்களுக்கு சொந்தமாக அவங்களோட அஜெண்டா இருக்குது. பரவாயில்ல, இந்த நாடு வந்து டெமோக்ராசி. ஸோ எனி ஒன் கேன் கம் இன் ஒன். 10 பேர் போட்டி போட்டாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. தேசிய முன்னணிக்கு நிச்சயமாக நம்மளுடைய 10 வாக்காளர்கள் ஒன்றாக செயல்பட்டு தேசிய, ஏன்னா அவங்க தயவு செய்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு இமோஷனோட ஒரு ஓட்டை போட்டுறக்கூடாது, நல்லா சிந்திச்சு தேசிய முன்னணி மட்டும்தான் இந்த நாட்டுக்கு வெற்றியும் ஒற்றுமையும் முன்னேற்றங்களை கொண்டு வரதுக்கு இது தேசிய முன்னணி தான். ஸோ அதை நினச்சி நிச்சயமாக அவங்க வாக்களிப்பாங்கன்னு என்று எதிர்பார்க்குறேன். ஏன்னா பலதரம் அவங்க ஒரு தவறு செஞ்சு போன வாட்டி 4 வருடம் பெரிய சூழ்நிலை மேலே தள்ளப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் இந்த வட்டி வந்து அதை தவிர்த்து நிச்சயமாக தேசிய முன்னணிக்கு வாக்களித்து தேசிய முன்னணி வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. எவ்வளோ நாள முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் இருக்கணும். 13 நாளில் சென்டிமெண்ட்ஸ் நல்லா இருக்கு, 100% செய்வோம். எஸ் மச் எஸ் போதும், முதல்ல எலெக்ஷன் ஜெயிக்குவோம், அதான் செய்யணும். அதுக்கப்புறம் ஐம சார்ட்டர்ட் அக்கௌண்ட், நம்ம பிஸ்னஸ் மேன், அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 10 முதல்ல திருப்பி செழிப்பாக வரணும், இந்த செந்தூல் செழிப்பாக வரணும். முன்னால் உள்ள அந்த செந்தூல் எல்லாம் காணா போன செந்தூல் திருப்பி செழிப்பாக வரணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திருப்பி வரணும். தேசிய போராட்டம் அது இதுன்னு பேசினா வயிற்று பசி, நம்மளோட வீட்டு செலவு, இதுதான் மெயின் ப்ரையாரிட்டி. இதை முதல்ல நம்ம சால்வ் பண்ணால் தான் மற்றதெல்லாம் பேச முடியும். எம்டி வயிற்றில் கோசமான வயிற்றில் ஒன்றுமே பேச முடியாதுங்க. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.